தினமல வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேச போறவங்கள பத்தி சொன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வர்றாங்க அப்படினு சொல்லலாம் எங்கேயும் எப்போதும் சரவணன் ஒரு படம் தான் ஆனால் நம்மளால மறக்கவே முடியல அப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்தவர் அந்த படத்தோட இயக்குனர் கூட நடிச்சிருக்காங்க நம்மளோட பிக் பாஸ் தர்ஷன் ரெண்டு பேர்கிட்டயும் நாடு அப்படிங்கற படம் பத்தி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் இயக்குனர் அவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நாங்க சந்திக்கிறோம் ஏன் இந்த இடைவேளை தெரியல இல்ல ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கீங்க சோ தெலுங்குல இப்படி ஒரு ரெண்டு படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் தமிழுக்கு வந்து இவ்வளவு யோசிச்சீங்க அதான் एक्चुअली நான் வலியவனுக்கு அப்புறம் கன்னடா போனேன் அங்க போயிடு அந்த படம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் யாராவது கூப்பிடுவாங்க நான் நினைச்சேன் யாரும் கூப்பிடல சோ நாடு இந்த டைட்டில் கேக்கும்போதே பயங்கர பாசிட்டிவா இருக்கு நாடுல என்ன சொல்ல வந்திருக்கீங்க சொல்லுங்க இப்போ ரீசன்ட் டைம்ல கதைகளா இருக்கட்டும் கரெக்டரா இருக்கட்டும் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப கிளவரா ரொம்ப பிரில்லியன்ட்டா அப்படிதான் கரெக்டரை டிசைன் பண்றாங்க ஓகே என்னோட ப்ரீவியஸ் படங்கள்ல கூட அப்படிதான் இருக்கும் பட் அதெல்லாம் இல்லாம இந்த படத்துல ரொம்ப எளிய மனிதர்கள் ஓகே ரொம்ப சாதாரணமா நம்ம ரொம்ப பிரில்லியன்ட்டாலாம் அப்படிலாம் இல்லாம ரொம்ப சாதாரணமா ரொம்ப யதார்த்தமான எளிய மனிதர்கள் அவங்களோட எமோஷனல்ல இந்த படத்துல சொல்லிருக்காங்க எளிய மனிதர்களே இப்படி தர்ஷன் வந்தார் அவரு அவர் வலிய மனிதர்கள் லிஸ்ட்ல அவரை மாத்திருக்கீங்க அவர் அழகா அதுக்குள்ள போறீங்க வந்திருக்காரு தர்ஷன் நீங்க சொல்லுங்க கூகுள் குட்டப்பாக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட உங்களோட லுக்கு சேஞ்சஸ் எல்லாமே பக்கவா மாறி இருக்கீங்க இந்த கேரக்டர் என்னவா ப்ளே பண்ணிருக்கீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சக்தி சார் டிஓபி சக்தி சார் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு சார் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு கேளுங்க அப்படின்னு சரி இப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு ஏன்னா நாங்கள் பார்த்து வந்திருக்கோம் படங்கள் சாரோடது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் போனோடனே சார் அவுட்லைன் வந்து சொன்னார் நான் ஃபர்ஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன சார் ஸ்டோரிலாம் சொல்கிறீங்க அப்போ நான் ஓகேவா அப்படின்னு கேட்டேன் இப்படி சிரிச்சிட்டு இருந்தார் அண்ட் ஸ்டோரி கேட்கும்போது உள்ள ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு ஏன்னா இது ஃபுல்லாக ஒரு இன்டீரியர் கிராமத்திலே வளர்ந்த ஒரு பையன் ரொம்ப இன்டீரியர் இருக்கு ஏன்னா கூகுள் குட்டப்பால படித்த பையனாக இருக்கும் நான் அங்கேயே பிறந்து படித்தேன் ஸோ சார் சொன்ன விஷயம் ஒரு 30 டேஸ்க்கு மேல வர்க் ஷாப் இருக்கும் டெய்லி ஆபீஸ் வந்துறோம் ஐயோ சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சார் மாத்தி டெய்லி ஆபீஸ் கரெக்ட்டா போய்ட்டீங்களா வர்க் ஷாப்க்கு டெய்லி போய்ட்டா டெய்லி ஒரு இமோஷன் சீன்ஸ் நடிக்க சொல்லி சார் கரெக்ட் பண்ணிட்டே இருந்தேன் மோஸ்ட்லி சார் நடிச்சு காட்டிடுறோம் சோ அதனால உங்களுக்கு ஈஸியா போய் ஈஸியா இருந்து என்ன கரெக்டர்ல நீங்க வரீங்க கரெக்டர் பேர் மாரின்னு சொல்லி என்ன பண்றேன் கொல்லிமலையில வசிக்கிற ஒரு அந்த கிராமத்துல நடக்கிற விஷயங்கள் ஓகே சரவணன் சார் நீங்க சொல்லுங்க இந்த கதைக்களம் வந்து மலைப்பகுதி பிரதேசங்களை தான் நிறைய ஷூட் பண்ணிருக்கீங்க போல ஸோ எங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொல்லுங்களேன் மகிமா நம்பியார் என்ன ரோல் பிளே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கதை வந்து எந்த தரப்பு மக்கள் பத்தி பேச போற கதை ஆக்சுவலி அதான் கொல்லிமலையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஃபிலிம்னா அது நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் ஓ ஓகே அங்கே வந்து சினிமாவே அவங்களுக்கு ரொம்ப புதுசு அதனால அவங்களுக்கு வந்து எனவே அங்கே அங்கே இருக்கிற மக்களோட பிரச்சனையை சொல்லும்போது அவங்களோட சப்போர்ட்டு அவங்கள சினிமாவுக்கு பழக்கப்படுத்தி அப்படி எடுத்துகிட்டு வரணும் அது எங்களுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருந்தது ஓகே ஏன்னா நம்ம டைம் சொல்றதெல்லாம் செட் ஆகாது அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு அந்த டைம் தான் அவங்க வருவாங்க ஸோ அதெல்லாம் வச்சு அப்புறம் சில பேர் அங்கே இருக்கிறவங்களே கேரக்டரை நடிக்க வச்சிருக்கோம் நம்ம எக்ஸாக்டா எதிர்பார்க்கறது அவங்கள்ட்ட இருக்காது பட் இது இருக்குல்ல ஆனால் புதுசா இருக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்றது கிட்டத்தட்ட அதுவே அழகா இருந்தது மகிமா என்னவா வராங்க படம் மகிமா வந்து இதுல வந்து ஒரு டாக்டர் ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க ஓகே தர்ஷன் இப்போ இந்த போஸ்டர்லாம் நாங்க பாக்கும்போது அதுல கிட்டத்தட்ட வந்து உங்களோட லுக் நீங்க போடுற காஸ்டியூம் லுங்கி ஒரு சட்டை ஒரு துண்டு இவ்வளவும் டைரக்டர் உங்களை மாத்திருக்காரு ஸோ ஒரு ஸ்டைலிஷ் பாய் வந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது அதுக்கும் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா நடிக்கும் போது அது எப்படி இருந்து அந்த ஃபீல் சொல்லுங்களேன் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சார் ஸ்டோரி சொல்லும் போது அந்த கேரக்டர் ரொம்ப ஹெவியா இருக்கும் பயமும் இருந்துச்சு சரண் சார் தானே ஏதாவது ரீசன் கண்டதானே பிக் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே சொல்லிட்டாரு ஓகே 30 டேஸும் லுங்கியோட தான் வரணும் துண்டோட தான் வரணும் கருத்துறணும் வெயிலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவனோட கலரை செக் பண்ணுங்க இல்லைன்னா வெயில விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஸோ அதனால ஒரு 30 டேஸ் மேலே பழகிருச்சு அந்த கேரக்டர் மாதிரியே ஆயிருச்சு அங்கே போகணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன கோ டைரக்டர் ரமேஷ் சார் வந்தாரு என்ன பாஸ் பண்ணி என்ன தேடிட்டு தான் போறாரு என்ன பாஸ் பண்ணி போயிருக்கு அப்படி ஆயிருச்சு அந்த கேரக்டர் நீங்க இலங்கை தமிழ் நல்லா பேசுறவரு இந்த படம் கொல்லிமலை பேக்ட்ராப்ல டப்பிங்லாம் யார் பேசினாங்க எப்படி ஆக்சுவலி கொல்லிமலைன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் அப்படி தனியாலாம் இல்லை காமனா நம்ம பேசுற மாதிரி தான் இருக்காங்க அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை சில வேர்ட்ஸ் நம்மள வழக்கமா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் அது மட்டும் அப்படி மாறி இருந்தது அதனால கொல்லிமலைக்குன்னு ஒரு தனி ஸ்லாங் இல்லை அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது அப்புறம் தர்ஷனுக்கு அதான் அந்த லுக்குன்னு சொல்லும்போது தர்ஷன் ஓகேன்னு நாளையிலிருந்து லுங்கியில வந்துருங்கன்ட்டேன் வரும்போதே அந்த மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி தான் வர்க்ஷாப் அவர் கார் டிரைவ் பண்றதுல லுங்கி அந்த துண்டெல்லாம் போட்டுட்டு அப்படிதான் வருவார் அப்படிதான் ஆபீஸ் வந்துட்டு அப்படிதான் போறார் அந்த அந்த 1 மந்தே அவர் அந்த லுங்கிக்கு டவலுக்குலாம் பழகிட்டார் என்னை மறந்தேன் பாடலா இருக்கட்டும் அல்லது வந்து எங்கேயும் இப்போது பாடலா இருக்கட்டும் யாருமே உங்களோட படங்கள்லாம் அவ்வளவு சாங்ஸ் இவ்வளவு ஈஸியா மறக்கவே முடியாது இந்த படத்தோட பாடல்கள்லாம் எப்படி வந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா ரொம்ப நல்லா வந்திருக்கு அதாவது சத்யா சார் இந்த படத்தை பத்தி பேசும்போது நம்ம 80sல எல்லாம் ஒரு சாங் ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி சாங் வேணும் அப்படிதான் கேட்போம் நான் கொஞ்சம் எல்லாம் புதுசா சாங் வேணும் கேட்போம் இல்லையா வழக்கமா அப்படிதான் நானும் கேட்பேன் இந்த படத்துல கொஞ்சம் பழசா எனக்கு சாங் வேணும் ரொம்ப பழசா ஒரு 80sல ஒரு திருவிழாவுல ஒரு சாங் போடுவாங்க அது இப்பவும் அந்த 80sல அந்த நம்மளோட நினைவுகளுக்கு அங்க கொண்டு போவோம் அந்த அந்த மாதிரியான சாங் தானே போடுறாங்க ஓகே அது மாதிரி ஒரு சாங்ஸ் தான் வேணும் அப்படினு சொல்லி அந்த மாதிரி கேட்டுவாங்க ஒரு படம் அப்படினா ரெண்டு கமர்ஷியல் சாங் இருக்கும் ரெண்டு ஃபைட் இருக்கும் ஒரு ஹீரோயின் ஹீரோவோட ஒரு டூயட் சாங் இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு ஃபாலோவர்ஸ் நம்ம கிட்ட இருக்குல தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் தான் நாடுல இருக்கா இல்ல நாடுல வேற ஏதோ புதுசா ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்ல அப்படி எதுவுமே நாடுல இல்ல கமர்ஷியல் ஃபிலிம் தான் நீங்க சொன்ன எதுவுமே கமர்ஷியல் அந்த ஃபார்மேட் இருக்கும் இல்லையா அது எதுவுமே இதுல கிடையாது அது எல்லாமே ஒன்னு பண்ணிருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் வந்து கதை சொல்லி ஓகே பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜர் இருந்திருக்கும்ல இது எப்படி அமைஞ்சிச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு உடனே ப்ரொடக்ஷன் இது கம்ஃபர்டபுளாக நீங்கள் நினைச்ச விஷயத்தை அப்படியே பண்ண முடிஞ்சிச்சா எப்பயுமே எனக்கு யாராவது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு தான் இருந்தாங்க அது எப்படின்னா இப்போ நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க ஏதோ ஒரு காரணங்கள்னால அப்புறம் வேணாமே அப்படின்னு நம்ம விலகுவோம் ப்ரொடியூசர் என்ன அப்ரோச் பண்ணும்போது அதான் நான் சொன்னேன் எல்லா ப்ரொடியூசர் வரும்போது யார் டேட் இருக்குது சார் படம் பண்ணலாம் சார் நான் சொன்னேன் யாரோட டேட்டும் இல்லை கதை இருக்கு ஏன் டேட் இருக்குது கதை இருக்கு நான் கதை சொல்றேன் உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேர்ந்து என்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க நான் ஒரு ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆர்டிஸ்ட் டேட்டு தான் வேணும் அப்படின்னீங்கன்னா என்கிட்ட இல்லை நம்ம நான் கதை சொல்றதும் வேஸ்ட்டு நீங்கள் உங்கள் டைமும் வேஸ்ட்டு அப்படின்னு இல்லை சார் நீங்கள் கதை சொல்லுங்கள் நல்லா இருந்தால் நம்ம பண்ணுவோம் நான் ஒரு 2 லைன் சொன்னேன் ஒரு லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஸோ அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யாருக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முருகதாஸ் அப்படிங்கிற விசிட்டிங் கார்டை தான் தமிழ் சினிமாவுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க நீங்கள் வந்த சமயத்தில் எல்லாரும் கொண்டாடினாங்க அப்பா இப்படி ஒரு கதை எங்கேருந்து வச்சுருந்தாரு புதுசாக இருந்தது நல்ல சப்ஜெக்ட் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் தெலுங்கு போனீங்க அங்கேயும் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்தீங்க இந்த முருகதாஸுங்கிற விசிட்டிங் கார்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அந்த அந்த சுச்சுவேஷன் அதான் எனக்கு இப்போவும் ராங்கி வந்து ஆக்சுவலி அவரோட கதை தான் நேரம் இப்போ என்னாச்சுன்னா நான் அந்த கன்னட படம் முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன் ஏன் வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள் என்ன ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறான்னு ஒர்க் பண்ணிங்க நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டே இருந்தேன் எனக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் டெய்லி ஆஃபீஸ் போகிறது ஸ்கிரிப்ட் எழுதுறது வர்றது அப்படி இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கே டவுட் ஐயா போகணும் என்னன்ட்டு அவரோட லைனை அவரே வந்து நீங்கள் கதையாக பண்ணி லைக் ஆகல அவரே இல்லை அந்த லைன் ஓகே பண்ணார் ஓகே அப்ப அவங்களுக்கு அந்த லைன் பிடிச்சிருக்கு அதை நீங்க ஒர்க் பண்றீங்களானாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒர்க் பண்ணி தான் அந்த கதைக்கு நான் ஸ்கிரீன் பிளே எழுதி அதுக்கு ராங்கி வந்து அப்படி போச்சு ஸோ வந்து ஏன் அவன் சும்மாவே இருக்கான் அப்படின்ற கொஸ்டின்ல தான் எனக்கு வந்து ராங்கி ஒருவேளை ராங்கி அவருக்கு அந்த லைக்காவில் அவர் இது பண்ணலன்னா நான் அப்படியே தான் இருந்திருப்பேன் அப்புறம் மேபி நாடுவா இருந்திருப்பேன் அடுத்து ஓகே ஸோ அந்த ராங்கியோட பிரச்சனைகள் என்ன ஏன் இவ்வளவு கால தாமதம் ஆகுது எதனால ராங்கி வந்து அதை முதல்ல அந்த அந்த கோவிட் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை தான் கோவிட்க்கு அப்புறமா என்னன்னா அதில் கொஞ்சம் சென்சார் இஷ்யூஸ் இருந்துச்சு அதில் வந்து ஒரு வேர்ல்டு பாலிடிக்ஸை பற்றி பேசியிருக்கோம் கூகுள் குட்டவா படம் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன படங்கள்லாம் கமிட் பண்ணீங்க ஏன் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது எதனால இல்லை மோஸ்ட்லி ஆக்ஷன்ஸ் மூவிஸ் வரும் அதை நான் எப்படியும் அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டோம் ஒரு நடிகை அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்ணிக்கலாம் பட் இன்னொரு மூவி முடிஞ்சது நான் ஸ்டாப்னு சொல்லி அனிருத் மியூசிக் ஐயப்பன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அது ஆக்சுவலாக சரவணன் சார் படம் பண்ணுறதால சாரோட படம் ரிலீஸ் ஆகட்டும் அதை வச்சு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு படம் தொண்டை வரைக்கும் வந்துருச்சு சொல்லுங்க சொல்லக்கூடாது சார் சொல்லுங்க அதுக்கு வெயிட்டிங் அடுத்த படம் சரி இப்போ வந்து புது டைரக்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களா இல்லை ஏற்கனவே 2-3 படங்கள் பண்ண டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்களா புது டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க நான் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை எங்களுக்கு வரது கம்மி ஸ்டோரி தான் இருக்கும் சம்டைம்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காது அவங்களும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் ப்ரொடக்ஷன் செட் ஆகிறது கம்மியாக இருக்கும் தர்ஷனுக்கு வந்து என்ன மாதிரி கதைகள் பண்ணணும்னு ஆசை இப்போ ஏன்னா சமீப காலமாக நிறைய ஹிட் ஃபிலிம்ஸ் தமிழ் சினிமாலே வந்துட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஜானர் படம் பண்ணணும் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு செட் ஆகும்னு நான் இது வரைக்கும் நினைச்சது இல்லை ஏன்னா போய் நெக்ஸ்ட் டோர் இருந்தால் ஈஸியாக செட் ஆயிரும் அப்படின்னு இருந்துச்சு இந்த நாடு சார் ஃபுல்லாக நரேட் பண்ணது ஸ்கிரிப்ட் வாட்சதுக்கு அப்புறம் எப்படி இதில் ஃபிட் ஆவேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப இருந்துச்சு பட் இன்னைக்கு தான் அவுட் பார்த்தோம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அப்படியே தெரிஞ்சு இது பெருமைக்கா சொல்ல என் கரியர்ல இது கண்டிப்பா பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். பிக் பாஸ்ல இருந்து வந்த பிறகு தர்ஷன் மூகே இப்படி ஒரு பெரிய டீம் வந்தீங்க இல்லையா, அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு, படங்கள் எப்படி எல்லாருக்கும் வருதா, எப்படி என்ன சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்சு எங்க சீசன்ல இருந்த எல்லாருக்கும் படம் அமைஞ்சு ரிலீஸ் ஆயிருச்சு, அடுத்த படங்கள் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப நாங்கள் ரொம்ப பிளஸ்ட்னு சொல்லுவோம் அந்த அந்த சீசன்ல போனதுக்கு. எனக்கு மற்ற சீசன் ஆகல பெருசா இன்டராக்ட் இல்லை, அதால் தெரியாது, அவங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதுல இருந்து முகின் ஆகட்டும், சாண்டின் ஆகட்டும், லோஸ்டே ஆகட்டும், காமினாட்டும் எல்லாரும் படம் பண்றாங்க, அடுத்த படம் போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமல் சார் ப்ரொடக்ஷன்ல நீங்க ஒரு படம் பண்றதா இருந்தது, அதோட ஸ்டேட்டஸ் என்ன? அது நீ சார் முடிச்சதுக்கு ஏன்னா கமல் சார் சொன்ன விஷயம் என்னன்னா தனக்கு ஸ்கிரிப்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கும் வரைக்கும் நான் படத்தை பண்ண மாட்டேன், எடுத்தோம் இது ஒன்று பண்ணணுன்றதுக்காண்டி பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் 2013 எங்கேயும் எப்போதும் ரிலீஸுக்கு அப்புறமும் 2022 நாடுக்கு வரைக்கும் வந்திருக்கீங்க. சினிமா எப்படி இருக்கு சொல்லுங்க சார்? சினிமா எப்பயுமே நல்லா தான் இருக்கு. ஏன்னா இல்லைன்னா வருஷத்துக்கு 300 படம் எப்பயுமே படம் இல்லைன்னு தேட்டர்லாம் மூடவே இல்லை. ஆக்சுவலி படம் சினிமா எப்பயுமே நல்லா இருக்கு. ரெண்டாவது மூவி, ஸோ அவங்களோட சப்போர்ட் இருந்தாலும் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் இது ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவுட் பார்த்து எல்லாருமே கண் கலங்கி போய் நாங்கள் எமோஷனலாகி வந்திருக்கோம். சார் சொன்ன மாதிரி ஒரு எளிய மக்களோட ஒரு வாழ்க்கை தரத்தை எடுத்து பேசியிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாயிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது. ஸோ எல்லாரும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து தியேட்டருக்கு வந்து படுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாடு படத்தோட டீமாக நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ டைரக்டர் அண்ட் என்னோட பிரதர் தர்ஷனுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் இன்னும் கண்டினியூவாக 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் ட்ராவல் பண்ணணும். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.